यशोदानंदना व्रज जन रंजना यशोदानंदना व्रज जन रंजना यमुनातीर वनचारी जय कुंज बिहारी यमुनातीर वनचारी जय कुंज बिहारी जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी हरे कृष्णा कृष्णा कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्णा कृष्ण हरे 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 राम 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 हरे हरे ओम ज्ञानदीपितान्तस्य ज्ञानार्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदामय्यं ददाति स्वपदान्वितम् वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवम् श्री राधा कृष्ण पादान सह गण ललिता श्री विशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरि प्रिये वाचा कल्पतरुभ्यश्च कृपा सिंधुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे श्री श्री भगवद्गीता की जय श्रील प्रभुपाद की जय हरे कृष्ण இன்னைக்கு 15வது அத்தியாயம் கண்ணோட்டம் பார்க்கிறோம் முதல்ல நம்ம என்ன பார்க்கணும்னு பொதுவாக எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தலைப்பு தலைப்பு என்ன அத வந்து இப்ப ஒரு அந்த தலைப்பு சொன்னா அதுல என்ன கண்டென்ட் இருக்கு இந்த அத்தியாயம்னா அதனுடைய தலைப்பு என்ன அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் இதுல என்ன இருக்கு ஸ்ரீ புருஷோத்தம யோகம் அப்படின்னு இங்கிலீஷ்ல இதை வந்து என்ன சொல்றாங்க யோகா ஆஃப் த சுப்ரீம் பர்சன் புருஷ உத்தமன் அதான் இந்த புருஷோத்தமன் புருஷர்களில் உத்தமரான பகவானை அறிதல் யோகம் அப்படின்னா இணைதல் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதான் வந்து அவரை அடைதல் அப்படின்னா அவரை அதை அதை பற்றி பேசுவது அவற்றை அவரை அவரை விவரமாக சொல்லி அவரோடு ஒன்றி இருத்தல் அதுதான் வந்து இங்க ஸ்ரீ புருஷோத்தம யோகம் அவரை பற்றிய செய்தியை சொல்வது ஸ்ரீ புருஷோத்தம யோகம் இதனுடைய அமைப்பு என்னன்னு பாக்கணும் அப்ப எண்ணிக்கை ஸ்லோகத்தின் எண்ணிக்கை என்ன 20 ஸ்லோகங்கள் தான் ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் சாப்டர்ஸ் சிறு அத்தியாயம் தான் இது இதுல வந்து ஆனா விஷயம் ரொம்ப ஆழமானது தொடர்பு என்ன எப்பவுமே நம்ம முதல் அத்தியாயத்திற்கு என்ன தொடர்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் இதுல தொடர்பு என்ன அப்படின்னா முந்தைய அத்தியாயம் 14வது என்ன சொன்னது முக்குணங்களை பற்றி சொன்னது முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டு எப்படி வருவதுன்னு சொன்னது என்னை உணர்ந்து என்னிடம் சரணாகதி செய்து பக்தி தொண்டு செய்பவன் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டு வரணும் அப்படின்னு இவற்றையெல்லாம் துறப்பவன் அதாவது உலகப்பற்றை துறப்பவன் முக்குணங்களிலிருந்து வெளிவருபவன் இந்த என்னிடம் சரணாகதி அடைகிறான் அப்படின்னு போன அத்தியாயத்தை பார்த்தோம் இந்த அத்தியாயத்துல இவ்வுலக
பற்றை அறுப்பது எப்படின்னு சொல்லப்படுற அதை உடைப்பது எப்படி இந்த அத்தியாயம் சொல்றது. அஸ்வத்த மரமாக இங்க வந்து ஒரு ஒரு அனலாகி அப்படின்னு சொல்றாங்கல்ல, உவமை ஒன்று எடுக்கப்பட்டிருக்கு. அஸ்வத்த மரம், அஸ்வத்த மரம்ங்கிறது அத்தி மரம் அப்படின்றது. சோ அதை அதுதான் அதை வந்து கோடாலி அங்கிறது பற்றற்ற தன்மை, அந்த நம்மளோட துறவு மனப்பான்மை அப்படிங்கிற ஒரு பற்றை அறுக்கக்கூடிய ஒரு அறிவு, ஒரு ஞானம், அதுதான் அந்த கோடாலி. அதை கொண்டு சம்சாரத்தை வெட்ட வேண்டும் அப்படிங்கிறது, அந்த அஸ்வத்த மரத்தை வெட்ட வேண்டும் அப்படிங்கிறது. அப்பதான் இந்த புருஷோத்தம யோகம் நம்மளுக்கு புலப்படும். புருஷோத்தமராக இருக்கக்கூடிய பகவானை நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது. சோ பக்தி தொண்டுக்கு போன பின், இப்படியாக செய்து நாம் பக்தி தொண்டுக்கு வந்த பின்பாடு வேதங்கள் என்னவாகின்றன, வேத அதற்கான விடையை இந்த அத்தியாயம் சொல்லும். வேதங்கள் அப்படிங்கிறத பத்தி, வேத அத்தியனம் செய்வதன் குறிக்கோள் என்ன, வேதங்களை படிக்கிறது, வேத அர்த்தங்களை புரிந்து கொள்வதற்கான இலக்கு என்ன, எதற்காக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த இந்த அத்தியாயத்துல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது என்னது அப்படின்னா, கிருஷ்ணரை உணர்வுதல், அதுதான் வேதங்களின் குறிக்கோளும் இறுதி குறிக்கோளும். இதைதான் நம்ம இந்த அத்தியாயத்துல பார்க்க போறோம். இப்ப முதல்ல பகவான் வாட்சம் இதுதான் தொடங்குகிறது. அதாவது பொதுவாக நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா, வேர் கீழ் நோக்கியும் கிளை மேல் நோக்கியும் வளர்ந்தது தான் நம்ம மரங்கள் பாக்குறோம். பொதுவாக அப்படிதானே இருக்கும். அதாவது ஒரு விஷயத்தை புரிய வைக்க கற்பனையாக ஒரு மரத்தை பற்றி வர்ணிக்கிறார். அந்த மரம் எப்படி இருக்குமா அப்படின்னா, மேல் நோக்கிய வேர்களை கொண்டிருக்குமா, கீழ் நோக்கிய கிளைகளையும் கொண்டிருக்குமா, அந்த அதன் இலைகள் வந்து வேதங்களாக இருக்கும். இந்த மரத்தை அறிந்தவன், அதாவது இந்த மரத்தையே முழுமையாக அறிஞ்சவன் இலைய அறிஞ்சிருப்பான் இல்லையா. நம்மளுக்கு வந்து அந்த மரமே டெய்லி 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 நம்ம பாத்துக்கிட்டு இருக்க ஒரு மரம்னு வச்சுக்கோங்களேன், அதோட இலை என்ன வடிவில இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஒரு அரச மரம்னா எப்படி இருக்கும், ஒரு ஆலமர இலைனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க பார்க்க, ஒரு வில்வ மரத்துக்கு எப்படி இருக்கும் இலை, ஒரு நவ்வா மரம் இருக்கு அப்படின்னா அதுக்கு எப்படி இருக்கும் இலை, தென்னை மரம், இது நம்ம மனசுல பதியும். அது போல இந்த மரத்தையே முழுவதுமாக அறிந்தவன் இலையை அறிந்தவன் ஆகிறான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த இலைதான் வேதங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ மரம் என்ன, இந்த மரம் இப்ப நம்ம இது வந்து ஒரு உவமைன்னு சொன்னோம். அப்ப இந்த உவமையை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். முதல்ல என்ன அப்படின்னா, இந்த மரம் என்பது என்ன அப்படின்னா, இந்த மரம் வந்து நம்மளுக்கு என்னன்னா, இதை வந்து அத்தி மரம், ஓகே, அந்த மரம் ஜட உலகை குறிக்கிறது. எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, எதிர்மறையா இருக்கு, ஆப்போசிட்டா இருக்கு, உள்டாவா இருக்கு. மரம் வேர்கள் மேல் நோக்கியும் கிளைகள் கீழ் நோக்கியும் இருக்கு. தலைமகன் தலையான்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி தலைகீழாக தெரிகிறது. இது போல எப்ப தெரியும், இது மாதிரி நம்ம பார்த்திருக்கோம் சில இடங்கள்ல, இல்லாமல் இல்லை ஆனா பார்த்திருக்கோம். எங்க பார்த்திருக்கோம், நீரில் ஒரு பிம்பம் தெரிஞ்சா எப்படி இருக்கும், அப்படிதான் அது வந்து ரிஃப்ளெக்ஷன் மிரர். இப்ப ஒரு கண்ணாடியில பார்த்தோம்னா அப்படிதானே இருக்கும். இப்படி ஒரு எழுத்து எழுதி நீங்க கண்ணாடியில காட்டுறீங்க அப்படின்னா அது உள்டாவா காட்டும் இல்லையா. சோ அது போல ஒரு சரியாக இருக்கக்கூடிய மரம் நீரில் பட்டு வரும் பொழுது உள்டாவா தெரியும் நம்மளுக்கு. சோ அந்த மரத்தை தான் இங்க குறிப்பிடுறாங்க. அப்ப உண்மை வேற எங்கேயோ இருக்குன்னு தெரியுதா, பிம்பமாக இங்க ஆப்போசிட்டா தெரியுது, ரிஃப்ளெக்ஷன் தான் இது, தண்ணிக்குள்ள தெரியுற மரம் இது. அப்ப உண்மை எந்தோ ஒன்று இருக்கிறதுங்கிறது உண்மையா புலப்படுதா, அதுதான். சோ அப்ப உண்மை அந்த அசல் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த அசல் எது அப்படின்னா அதுதான் அமை. இப்ப இந்த அஸ்வத்த மரம் அப்படிங்கிற இந்த அரச மரம் ஜட உலகம்னா, இது வந்து எதிர்மறையாக தெரிகிறது, உள்டாவா தெரியுது அப்படின்னா, இதோட அசல் ஒன்று இருக்கிறது, அது இருக்கிறதுனாலதான் இது தெரியுது, இல்லைன்னா இது தெரிய வாய்ப்பே இல்லை, கரெக்டா. அப்ப அந்த கால்மாடு தலைமாடா தெரிகிற இந்த மரம் ஜட உலகம், அதன் மூலமாக ஒன்று இருக்கிறது, அதுதான் வந்து ஆன்மீக உலகம், அதான் வந்து உண்மையான ரூபம் சரிங்களா. சோ ஜட உலக வாழ்வை, ஜட உலக வாழ்க்கை அப்படிங்கிறது, சரி இப்ப இந்த மரத்தை பத்தி இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஜட உலக வாழ்க்கை எப்படி கிடைச்சிருக்கு, எதனால நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா, இதையும் அழகா இதோடய ரிலேட் பண்ணி பார்க்கலாம். என்ன அப்படின்னா, அதாவது நம்ம பல லெக்சர்லயும் நம்ம கேட்டுட்டே இருக்கோம், ஜட உலக வாழ்க்கை ஏன் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு எல்லாம், நம்முடைய ஆசைப்பட்டு நம்முடைய ஆசையாலதான் நம்ம வந்து பிறக்கிறோம் இல்லையா. நம்மளுக்கு வந்து இந்த ஆன்மா ஒண்ணு அடிச்சுக்குது, ஒரு திருப்தி இல்லாத நிலையில இருக்கு,
முக்தி பெற அது தயாரா இல்ல, அதற்கு எதையோ அனுபவிக்கணும்னு இருக்கு. அதனாலதான் நீ போய் அனுபவி அப்படின்னு சொல்லி பிறக்க போ பிறக்க விடுறார் பகவான், பிறப்பு கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. அது போல இப்ப நல்ல கவனமாக கவனிங்க, அந்த நீருங்கிறது ஒண்ணு இருக்கிறதுனாலதான் இந்த மரத்தினுடைய பிம்பம் தெரியுது. அது போல ஆசை என்று ஒன்று இருப்பதால் தான் ஜட உலக வாழ்க்கை நம்மளுக்கு கிட்டுகிறது. நம்மளுக்கு ஆசை இல்லாம நிறைவோட இருந்திருந்தோம்னா இந்த ஆன்மா விமுக்தி பெற்று இருக்கும் இல்லையா, லிபரேட்டட் ஆயிருக்கும், இதுக்கு முக்தி கிடைச்சிருக்கும். ஆனா அந்த திருப்தி இல்ல, அந்த நிறைவு இல்ல, பகவான் திருவடியை அடையணுங்கிற எண்ணம் வந்து நிலையாக இல்ல. இன்னும் வந்து ஜட உலகில என்னமோ இருக்கு, நம்ம வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. அதனாலதான் ஜட உலக வாழ்க்கை மறுபடியும் நம்மளுக்கு கிடைக்குது. அது போல இந்த நீர் தான் ஆசை, நீர் இருப்பதால் தான் பிம்பம் தெரிகிறது. எல்லா மரத்துக்குமா பிம்பம் தெரியுது? அந்த அந்த ஆற்றங்கரை ஓரமாக இருக்கக்கூடிய மரங்களுக்கு தான் பிம்பம் தெரியுது, கரெக்டா? அது போல நீர் இருந்தால் தான் பிம்பம் தெரியும், அது போல ஆசை இருந்தால் தான் ஜட வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். சோ இந்த இதுவும் அப்படியே மாறா இருக்கு பாருங்க, நேரையா இருக்கு உள்டாவா இருக்கு. அது போலதான் இந்த ஜடகுல வாழ்க்கையும் ஆன்மீக வாழ்க்கையின் பிம்பம். அதுல வந்து ஒரு விதமான வாழ்க்கை இருக்கு அப்படின்னா, ஒரு நேரான வாழ்க்கை இருக்குன்னா இங்க ஒரு நேர்மறையான வாழ்க்கை இங்க இருக்கு, அதற்கு ஆப்போசிட்டான வாழ்க்கை தான் இங்க இருக்கு. அதான் இது வந்து இதுதான் நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய அடுத்த ஒரு விஷயம். இந்த ஜட உலக வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு சுழல், அதுல இருந்து வெளியேற விரும்புறவங்க என்ன பண்ணணும், இந்த நீரை எடுக்கணும். இந்த பிம்பம் தெரியக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், நீர் இல்லாம போகணும், கரெக்டா? அதுக்காக மரத்தை விட்ட முடியாது, வேற எதுவும் ஒண்ணு வந்துச்சுன்னா அதோட பிம்பம் தெரியதான் போகுது. என்னத்தை எடுக்கணும், இந்த சுழல்ல திரும்ப திரும்ப இந்த பிம்பம் தெரியக்கூடாது. ஜட உலக வாழ்க்கை வேண்டாம், இந்த ரிஃப்ளெக்ஷனா பிம்பமாக தெரிகிற இந்த வாழ்க்கை வேண்டாம்னா என்ன பண்ணணும், நம்ம நம்மளுடைய இந்த நீரை கழிக்க வேண்டும், அப்ப பிம்பம் தெரியாது. நீர்னா என்னன்னு சொன்னோம், ஆசை. சோ ஆசைகளை அறுக்க வேண்டும், அப்பதான் அந்த பிழைப்பு அந்த பற்றை நம்ம வந்து அறுத்தோம் என்றால்தான் இந்த ஜட உலக வாழ்க்கை மறுபடி கிட்டாமல் இருக்கும். பிம்பம் கூடாதுன்னா நீர் கூடாது, அது போல ஜட உலக வாழ்க்கை வேண்டாம் என்றால் ஆசை பந்தம் கூடாது, அவ்வளவுதான். வெரி சிம்பிள், சரிங்களா? அடுத்த கான்செப்ட் இதே அனலாக என்ன இருக்கு அப்படின்னா, வேதத்தை அறிந்தவன், இந்த மரத்தின் நிலையை அறிந்தவன் சொல்றாரு இல்லையா, அது என்ன அப்படின்னா, இங்க வந்து வேதத்தை அறிந்தவன்னா பகவான் அறிஞ்சவன் ஆயிடுவான். ஏன்னா வேதத்தை அறிவதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா பகவானை உணர்தல். ஆனா அது இங்கே இல்ல, இது இருந்திருந்தா இந்த பிம்பமே இல்லையே, ஆசைப்பட்டு திரும்ப இந்த உலக வாழ்க்கைக்கு வந்திருக்க மாட்டான். ஆனா இங்க வேதத்தை அறிந்தவன் சொல்லப்படுவது எதை குறிக்கிறது, வேத சடங்குகளை குறிக்கிறது. சடங்குகளை புரிஞ்சிருக்கான், வேத நெறிமுறைகள்ல உள்ள சடங்குகளை புரிஞ்சிருக்கான். அதை புரிந்தவன் அந்த பச்சை பச்சையா தெரிகிற இலைகளுக்கு சமானம் இந்த வேத சடங்குகள், அதை மட்டும் பிடிச்சுக்கிறான். அதாவது சடங்குகளில் நாட்டம் இருக்கு அவனுக்கு அப்படின்னா, இலை பச்சை பச்சையாக தெரிகிற அந்த இலை மேல் நாட்டம் கொண்டவன் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வேதங்களின் உண்மையான நோக்கம், அது இல்லையே. சடங்குகள் இல்ல, என்ன அப்படின்னா பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்ளுதல் தான் வேதங்களின் நோக்கம். இலையை மட்டும் புரிந்து கொண்டால் போதுமா, கிடையாது இல்ல அப்படின்னா, அந்த பச்சையாக தெரிகிற இலைகள் சடங்குகளை மட்டும் புரிஞ்சுட்டா போதுமா, வந்து வேதங்களை முழுமையாக புரிஞ்சுக்கணும். அதாவது பிம்பமான மரத்தை வெட்டி சாய்த்துவிட்டு அப்படின்னா என்ன, நீரை அகற்றணும். இப்ப நீரை அகற்றுதுன்னா என்ன, அந்த ஆசை அகற்றணும், பற்றை அகற்றிவிட்டு உண்மையான மரத்தை ஆன்மீக உலகை அடைய வேண்டும். இந்த பிம்பத்தை வெட்டும் அறிவை, பற்றை அறுக்கும் அறிவை, புரிதலை தருவது தரவல்லது வேதங்களின் நோக்கம். இப்ப எப்படி அறுக்கிறது இந்த மரத்தை அப்படின்னா, இந்த மரத்தை முழுமையாக உணரணும். எப்படி இதை அறுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும், அதை முழுமையாக எப்படி அறுப்பதுங்கிற அந்த அறிவை தரவல்லது வேத அறிவு, வேத ஞானம். இந்த வேத ஞானத்தின் மூலமாக அந்த அந்த புரிதலை தரவல்லது வேதங்களின் நோக்கம். பகவானை அறியும் பொழுது பற்றை அறுக்க நம்ம கற்றுக்கொண்டோம். பகவான் மேல பற்று வர வர உலக பற்று நம்மளுக்கு குறைகிறது. அப்ப இந்த மரத்தை வெட்டி வீழ்த்த நம்மளுக்கு வந்து போதுமான அறிவு வந்து விடுது, பற்றை அறுக்கணும். கிளியரா இருக்கா? இதான்
உவமை இன்னும் தொடருது அடுத்ததுலயும். இது வந்து உங்களுக்கு முதல் ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க இது வந்து காம்ப்ளிகேட் பண்ணியே நீங்க புரிஞ்சுக்க வேண்டாம். ஆனா ரொம்ப அருமையான ஒரு மேலோட்டமா பார்த்தோம்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இது எதை சொல்றாங்க பிம்பம் அது இதுல அப்படியே இல்லை, இது ரொம்ப ஒரு அழகான ஒரு உவமை. இத புரிஞ்சுக்கிட்டோம்னா ஜடவுல வாழ்க்கையில எப்படி பற்றை அறுப்பதுங்கிறது ரொம்ப அழகா புரிஞ்சுக்கலாம். நீர் இருந்தால்தான் பிம்பம்னு சொல்றோம், அதேதான் ஆசை இருந்தால்தான் ஜடவுலக வாழ்க்கை. இந்த ஆசையை அறுக்க வேண்டும். ஆசையை அறுப்பதற்கு வேதங்களை அறிந்திருக்க வேண்டும். வேதங்களை நான் வந்து அதுல ஒரு இலையாக மட்டும் பார்த்தோம்னா சடங்கை மட்டும் புரிந்து கொள்வதாது, அந்த வேதங்களை முழுமையாக அறிய வேண்டும். முழுமையாக அறியும் பொழுது அந்த பற்றை அறுக்கக்கூடிய அறிவு நம்மளுக்கு வரும். அப்படி பண்ணாம் பற்றை அறுத்தோம் அப்படின்னா தான் பரமபுருஷ பகவானை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதுதான் வேதங்களின் நோக்கமும் கூட. அடுத்தது பாருங்க, அதாவது மரம்னாலே மேல ஷூட் அண்ட் ரூட்னு படிக்கிறோம் இல்லையா, எப்படி இருக்கும் பொதுவாகனா இதுல எப்படி இருக்குன்னா மேல் பகுதி தேவர்கள் கந்தர்வர்கள் போன்ற உயர்நிலை ஜீவர்கள் மேல் பகுதியில இருக்காங்க. கீழ்பகுதியில பாத்தீங்கன்னா உயிர் வாழிகள், மனிதர்கள், மிருகங்கள், குதிரைகள், பசுக்கள், நாய், பூனைகள் போன்ற பலதரப்பட்ட உயிர் வாழிகள் தோற்றங்கள் இருக்கின்றன. இந்த வேர் நடு பாகம்தான் பிரம்மலோகமாக கருதப்படுகிறது. இதுதான் அந்த மரம். சோ இந்த மரம் வளரணுமே, இதை இப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இந்த மரம்னா எப்படி இருக்கு, மேல எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னா மேல்லோக உயிரினங்கள், கீழே இருக்கிறது பார்த்தா இந்த நம்முடைய பூலோக ஜட உலக உயிர் வாழிகள் இருக்காங்க. அடுத்தது இதற்கு ஒரு ஊட்டம் நீர் வேணுமே, எப்படி வளருது அப்படின்னு பார்த்தா ஊட்டம் எதுனா ஜட இயற்கையின் முக்குணங்கள். இங்க நீரை ஞாபகம் வச்சுக்க கூடாது. இங்க என்னன்னா ஜட இயற்கையில் உள்ள முக்குணங்கள். இப்ப ஒரு நம்ம கர்நாடகாக்குள்ள போயிட்டோம்னா செவந்த மண்ணா தெரியுது, மண் அப்படியே செம்மண்ணா இருக்கும். அப்புறம் ராஜஸ்தான் பக்கம் போனீங்கன்னா ஒரு ரெட்டா இருக்கும், சாயில் என்ன ரெட் இல்ல சாரி மஞ்சளா இருக்கும், கற்களே மஞ்சளா இருக்கும். சோ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்குல்ல, குணம் வேறுபடுது இல்ல. நிலத்தின் குணம், நிலத்தில் உள்ள நீரின் தன்மைக்கு தகுந்தவாறு அங்க உள்ள மண் வந்து அதனுடைய தன்மை வேறுபடுது. அது போல இந்த மரத்துக்கு முக்குணங்களால நம்ம ஊட்டம் கொடுக்கறோமா, ஜட உலக வாழ்க்கைக்கு முக்குணங்களை நம்ம வந்து கொடுக்கறோம். சோ நம்ம எந்த குணத்தவரா இருக்கோமோ அதுக்கு தகுந்த குணாதிசயங்களை நம்ம வெளிக்காட்டுவோம். அதுதான் நிலத்தடி நீரின் அளவை பொறுத்து, அதனுடைய தன்மையை பொறுத்து நிலத்தின் வளம் இருக்கும். தண்ணியே இல்லைன்னா வளமே இருக்காது, தண்ணி நல்லா இருக்குன்னா வளமா இருக்கும். சோ அதை பொறுத்து எப்படி அந்த நிலத்தின் குணம் நிர்ணயிக்கப்படுகிறதோ அது போல குணங்களுக்கு ஏற்ப மக்களின் தன்மை அமைகிறது அப்படின்னு சொல்றாங்க. மரத்தின் உபக்கிளைகள் என்ன, அடுத்தது இது அடுத்த உவமையில இன்னொரு பகுதி அப்படின்னா புலனின்ப விஷயங்கள். இவை போய் தண்ணியை போய் பிடிக்கணும் இல்ல, வேர்கள் அப்படியே போய் கேட்ச் பண்ணி தான் இழுக்கும். அதுக்குதானே சொல்றாங்க வேருக்கு தண்ணி விடணும்னு. அங்க நல்ல தண்ணி இருக்கு, நல்ல ஊட்டச்சத்து இருக்குன்னா அதை போய் இழுத்து கொண்டு வரணும் இல்லையா வேறு. அந்த மாதிரி உபகிளைகள் வந்து புலனின்ப விஷயங்கள், எது பிடிக்குதோ. இப்ப நல்ல மினரல்ஸ் இருக்குன்னா இந்த ரூட்ஸ் போய் இழுக்கும். அதே போல இந்த புலனின்ப விஷயங்கள், நம்மளுக்கு பிடிச்ச ஒரு காட்சியை பார்த்துட்டோம் அப்படின்னா உடனே வந்து ஒரு ஒரு அதுலயே நம்ம கண்ணு நின்னுட்டே இருக்கும், பார்க்க வேற வேற பார்க்கவே மாட்டோம். அது கேட்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னு அது தொடர்ந்து கேட்கிறோம். இதுதான் புலன் என்ப விஷயங்கள். சோ புலன்கள் போய் அதை பற்றிக்குது இல்லையா, எது நம்ம அட்ராக்ட் ஆகுது அதுல போய் ஆக்கர்ஷணம் பண்ணி அத ஆகி அதுல போய் அட்டாச் ஆகுது. அதான் இந்த குணத்துக்கு ஏற்பதான் இந்த புலன்களும் வளரும். புலன்கள் அப்படிதான் வளரும், எது எது பிடிக்குதோ, எது பிடிக்கும் நம்ம குணத்துக்கு தகுந்த விஷயங்கள் தான் நம்மளுக்கு பிடிக்கும் இல்லையா. ஒரு குழந்தை வந்து விளையாட்டு சாமான்ல பிடிக்கும், நமக்கு வந்து ஒரு ஒரு நல்ல காய்கறி ஃப்ரெஷ்ஷான காய்கறி பார்த்தா வாங்கணும்னு பிடிக்கலாம். ஆண்களுக்கு வந்து வேற மாதிரியான ஆசைகள் இருக்கலாம். சோ நம்ம புலன்கள் எதை நாடுகின்றனவோ அதற்கு தகுந்தாற் போல நம்ம வந்து புலன் விஷயங்களை சென்று பிடிக்கிறோம். ஓகேவா, அதாவது உயிர் வாழிகள் கவரப்படும் விஷயங்களை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த பொருள்ல கவரப்படுறோமோ இன்பமோ துன்பமோ கிடைக்கும் சரியா. இப்ப நம்மளுக்கு வந்து நல்ல விஷயம் பிடிச்சது அப்படின்னா இன்பம் கிடைக்கும், சரி அல்லாத விஷயம் நல்ல விஷயம் அல்லாதது நம்மளுக்கு பிடிச்சதுன்னா துன்பம் கிட்டும். சோ நம்மளுடைய துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் காரணம் நம்ம புலன்கள் எதை போய் கேட்ச் பண்ணுது பிடிக்குது அப்படிங்கறத பொறுத்தது.
இன்ப துன்பத்தை அனுபவிப்பதற்கான செயல்கள், அதாவது பலன் நோக்கு செயல்கள் ஜட உலகோடு உயிர் வாழையை பந்தப்படுத்தி வைக்கிறது. இந்த மாதிரி இந்த வேர்கள் போய் அப்படியே ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிச்சுன்னா மரம் எப்படி ஸ்ட்ராங்கா நிக்குதுன்னு சொல்றோம், அது போல இந்த உப கிளைகளாகிய இந்த நம்முடைய புலன் விஷயங்கள் எந்த அளவுக்கு புலனை அட்ராக்ட் பண்ணி எப்படி பந்தப்படுத்தி வச்சிருக்கோ அந்த அளவுக்கு ஜட உலக வாழ்க்கையில நம்ம இருந்துகிட்டே இருப்போம். இருந்துகிட்டே இருப்போம்னா நம்ம ஆயுள் கூடும் கிடையாது, மறுபடியும் வந்து பிறப்போம் அப்படின்றோம். அததான் அடுத்தது மூணாவது நாலாவதுல என்ன சொல்றாங்கன்னா இம்மரத்தின் உண்மை ரூபம் என்ன அப்படிங்கறத பாக்குறாரு. இப்போ இப்ப வந்து இத பத்தி சொல்லிட்டார். ஆனா இப்படி ஒரு மரமே வந்து நம்ம நம்ம பிம்பமாகத்தான் ரிஃப்ளெக்ஷனா தான் இருக்குன்னு சொல்றாங்க. இம்மரத்தின் உண்மை ரூபம் இவ்வுலகத்துல வந்து காணக்கூடியதே இல்ல, கரெக்ட் தானே? இப்படி ஏதாவது உள்டாவா மரம் எங்கேயாவது பாக்குறோமா நம்ம? உண்மை இல்ல, அது பிம்பம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். வெறும் அது அது அசல் வந்து இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்ற. இதன் அசல் மரம் இந்த உலகத்துல இல்ல. எங்கு தொடங்குகிறது, எங்கு முடிகிறது? இதன் அஸ்திவாரம் வேர் எங்கே? இதெல்லாம் மறிவதற்கே இல்லை. நம்ம அதுல போய் தண்ணிய போய் அடிச்சு அடிச்சு பார்த்தோம்னா தெரியுமா என்னது? ஏன்னா பிம்பம் தானே, அது கலைஞ்சே போயிடும். உண்மையில் அது அங்க இல்ல, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது எங்க இருந்து வருது? அதோட தொடக்கம் எங்க? எதனுடைய ரிஃப்ளெக்ஷன் இது? அப்படின்லாம் நம்ம பார்க்க பார்த்தோம்னா அதோட வேர் எங்க இருக்கு அப்படின்னா பார்த்தா அது ரொம்ப அறிவதற்கே இல்லையா? அப்ப புரிந்து கொள்ள முடியாத ஒன்றை வைத்து போராட வேண்டியதில்லைங்கிற, அதனால வெட்டி சாய்க்க வேண்டும். இதனை கண்டிப்பா இது எதுக்கு வேணும், வெட்டி சாய்ச்சிடலாம் அப்படிங்கிற. அப்ப என்ன செய்ய வேண்டும் அதற்காக அப்படின்னு பார்த்தா பரமபுருஷ பகவானிடம் சரணடைய வேண்டும் அப்படின்னு சொல்ற. யாரு பரமபுருஷ பகவான்? எப்படிப்பட்டவர்? எப்படிப்பட்ட பரமபுருஷ பகவான்கிட்ட சரணடையணும் அப்படின்னா எங்கு சென்றால் திரும்பி வரமாட்டோமோ அந்த இடத்திற்கு இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய பகவான் அப்படிங்கிறது. அப்புறம் எல்லாம் யாரிடம் இருந்து தொடங்குகிறதோ அப்படிப்பட்டவர், எல்லாம் அதாவது அனைத்தும் விரிவடையக்கூடிய இடமும் அவருடைய தான். இப்படியாகப்பட்ட பகவானிடம் நாம் சரணடைந்தால் இந்த ஜட உலகமாகிய இந்த மரத்தை நாம் வெட்ட முடியும். புரியவே புரியாது, இந்த மரம் ஒண்ணு இருக்கே, இந்த மரத்தை நம்ம வெட்ட முடியும். இப்படிப்பட்ட பகவான் மேல் பற்றை வைத்தால் இந்த மரத்தின் மேல இருக்கிற பற்று நமக்கு விட்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சரணாகதி. யாரால முடியும்? இப்ப பண்ணணும்னு சொல்றார், சரணாகதி பண்ணணும்னா உங்க பற்று போகும்னு சொல்றார். சரணாகதி யாரால முடியும் அப்படின்னா இந்த மரங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பழங்கள் சிலது இருக்கு. எது அப்படின்னா புருஷார்த்தங்கள் அப்படின்னு சொல்றாங்க. புருஷார்த்தம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஜட உலக வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா தர்ம அர்த்த காம மோட்சம். இது கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இவற்றை தான் இது கொடுக்கறது. ஆனா இதை நம்ம வந்து அறுக்கணும், இது வேண்டாம் நம்மளுக்கு இந்த பலன்கள். சோ இந்த மரம் வந்து அவ்யயமானது, அழிவற்றது. ஏன் அப்படின்னா இந்த ஜட உலக வாழ்க்கை நம்ம முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஜட உலக வாழ்க்கை இந்த ஆயுள் கூடுது, இந்த மீனாங்கிற பிறப்பு வந்து லாங் ஆனது கிடையாது. நான் மறுபடி மனித பிறப்பு எடுத்துக்கொண்டே இருப்பேங்கிறது அழிவற்றது, அந்த சுழல் அழிவற்றது, அதை நாம் அறுக்க வேண்டும். ஜென்ம மிருத்யு ஜராவியாதி அப்படிங்கிற அந்த சுழல் இருக்கு பாத்தீங்களா, அது கொண்ட இந்த சுழல் வந்து அழிவற்றது. அதுதான் வந்து கீதை போன்ற பகுத்தறியும் ஞானம் கொண்டுதான் இதனை அழிக்க முடியும். இந்த சுழல்ல இருந்து விடுபடணும் அப்படின்னா எப்படி முடியும்? கீதை போன்ற இந்த ஞான நூல்களை படிக்கும் பொழுதுதான் இதிலிருந்து வெளிவர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சரணாகதி யாருக்கு சாத்தியம் அப்படின்னு பாக்குற அடுத்த அந்த கேள்விக்கு இப்ப மறுபடியும் நிர்மாண மோகா அப்படின்னு சொல்றாங்க. அதனா மான மோகம், மான அவமானம் பற்றி கவலைப்படாத கௌரவம். எனக்குன்னு ஒரு இமேஜ், என்னை யாரும் மதிக்கல, நான் இருந்தேனா என்ன இப்படி பேசணும் எல்லாரும் அப்படின்னு நம்ம மான அவமானம் பாக்குறோம் பாருங்க, அது மான அவமானம். அப்புறம் வந்து இந்த கௌரவம் பாக்குறது, மோகம் மயக்கம், அதெல்லாம் நிர்மாண மோகா. இது இல்லாத தன்மை உடையவன், இந்த மான அவமானம் பார்க்காதவன், மோகத்தால் மயக்கத்தால் அகங்காரத்தால் மயங்காதவன் அவன் தான் சரணம் பண்ண முடியும். இன்னொருத்தன் யாரு? ஜிதசங்க தோஷா, அதாவது சங்கம்னா கூட்டு, அதுல தோஷம், அந்த தவறான தொடர்பினால் ஏற்படும் தோஷங்களை ஜெயித்தவன். அவன் யாருடன் வந்து சேர்ந்து பழகினாலும் அதனால எந்த தவறும் ஏற்படாத அளவுக்கு நல்ல நட்பை
வெற்றியாக கொண்டவன், அதாவது அடைந்தவன், அந்த ஜித அதுல வந்து வெற்றி பெற்றவன், தங்க தோஷம் அப்படிங்கறதே இல்லாமல் அதுக்கு அப்பாற்பட்டு போனவன் அவனும். அப்புறம் இது நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, யாராரு சரணாகதி அடையலாம் அப்படிங்கிறது, அத்யாத்ம நித்யா அப்படிங்கிறார், ஆன்மீக அறிவு நித்தியம் என்று உணர்ந்தவன். அப்புறம் வினிவிருத்த காம காமத்திலிருந்து விடுபட்டவன். அப்புறம் துவந்த்வைர் விமுக்த, இருமையிலிருந்து விடுபட்டவன். இரண்டு, அதாவது விருப்பு வெறுப்பு, எனக்கு இவரை பிடிக்கும் இவரை பிடிக்காது அப்படிங்கிறது, இதுல இருந்து விடுபடணும். எதுனாலும் ஓகேங்கிற எண்ணம், அதுதான் சிம்பிளா சொல்லணும்னா அது. அப்புறம் சுகதுக்க சமீர், சுக துக்கத்தை சமமா பார்க்க தெரியணும். எனக்கு இது கிடைச்சிருக்கு அப்படின்னா இன்னைக்கு ஓஹோன்னு இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு இந்த எனக்கு பாராட்டு கிடைக்கல, யாருமே ஒன்னும் சொல்லல அப்படின்னா ரொம்ப சோகமா இருக்கு. இதுதான் இந்த சுகதுக்கத்துல சமமாக பார்த்துக்கிறது. அதாவது துக்கம்னா நம்ம யாரும் ஒண்ணு சொல்லலைனாலாவது நியூட்ரல். சில பேர் கிரிட்டிசைஸ் பண்றாங்க, நீங்க சொன்னது சரியில்லைன்னு சொல்றாங்க, நீ எப்படி இப்படி பேசலாம், அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு விமர்சனம் வந்துருச்சு அப்படின்னா அது துக்கம், அவங்க வந்து கோச்சுக்கிறாங்க நம்மள, அதை நம்மளால ஏத்துக்க முடியாது. இந்த சுக துக்கத்தை சமமாக பார்க்கக்கூடியவர்கள், அது மயக்க முறாதவனும், இப்படி எல்லாமே இந்த குணங்கள் இருந்து மயக்கத்திலிருந்து விடுபட்டவன் சரணம் அடைவது எப்படி என்று அறிந்து நித்திய ராஜ்யத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்றாரு, என்னை வந்து அடைகிறான்னு சொல்றாரு. அப்ப நித்திய ராஜ்யம் எப்படி இருக்கும்னா அடுத்ததுல சொல்லிடுறான், எப்படி இருக்குமா, என்னுடைய பரம வாசஸ்தலமும் வசிக்கும் உடனும் இந்த நான்கு நாள் ஒளியூட்டப்படுவதில்லை. இனிமேல்லாம் வந்து அவருடைய இடத்தை பற்றினதான் அடுத்த நான்கு ஸ்லோகம் ரொம்ப அழகா விவரிப்பார். சூரியன் இல்ல அங்க, சந்திரன் இல்ல, சூரியனோட வெளிச்சமோ சந்திரனுடைய வெளிச்சமோ நெருப்பினால வெளிச்சமோ மின்சாரத்தினால இதனாலதான் நம்மளுக்கு வெளிச்சம் கொடுக்குது, கரெக்டா? இதுல இருந்து தெரியுதா ஜட உலகமும் ஆன்மீக உலகமும் எப்படி ஆகும், ஜட உலகத்திற்கு எதெல்லாம் பிரகாசத்துக்கு வழிவகுக்குமோ அது எதுவுமே அங்கு வழி கொடுக்காதான், அவற்றால பிரகாசம் வராது, ஸ்வயம் பிரகாசம் அது, அங்க அங்கேயே தானே தனக்கு அங்கு பிரகாசம் அளிக்கக்கூடியதாக அங்க பகவான் இருக்கார், ஸ்வயம் பிரகாசரா. அப்ப அங்க இவற்றுக்கெல்லாம் அவசியமே இல்லை, அது அங்கு இவர்கள் வேணா போய் ஒரு சேவகர்களா இருக்கலாமே தவிர இவர்கள் வந்தா தான் வெளிச்சம், நம்மளுக்கு சூரியன் வந்தா தான் வெளிச்சம், கரெக்டா? இப்படி பறவைகள் எல்லாம் கூட்ட போய் அடைஞ்சிருது, ஏன் அடையுது, சூரியன் இருந்து வெளிச்சம் இருந்தா தான் அது வெளியில பறக்கும், கரெக்டா? இப்ப வந்து நம்ம சூரியன் இல்லாத அடங்கிய பின்பு ஏதோ ஒண்ணு பறக்குதுன்னா அது வந்து நம்ம சொல்லுவோமே பேட், என்னது அது, என்னமோ இல்ல தமிழ்ல என்னமோ இல்ல வரமாட்டேங்க, அதுதான் பறக்கும். அந்த காலம் வந்து அந்த எப்படி உயிர்வாழிகளுக்கு எதுங்க அந்த மாதிரி ஆந்தை முடிச்சிருக்கோம், கரெக்ட். அந்த மாதிரி இன்னென்ன வெளிச்சங்கள் இன்னென்ன பறவைகளுக்கு சார்ந்து இருக்கு, அது இருந்தா தான் தான் இருக்க முடியும்னு, ஆனா அங்கு வந்து எதற்குமே சார்பு இல்லை, இது இருந்தால்தான் கருது இல்லை. அங்கு ஒரு முறை நுழைந்து விட்டால் திரும்பி வருவதே இல்லை அப்படின்னு. அடுத்து பாத்தீங்கன்னா இப்படியாக ஒரு அவருடைய இடம் இருக்கிறதுன்னு சொல்றார். அப்புறம் ஆன்மா அடுத்து இதுல வந்து ஆன்மா எப்படி உடலை மாற்றுகிறதுன்னு சொல்றார், ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் இது. எப்படின்னா ஜீவாத்மாவின் அடையாளத்தை முதல்ல சொல்றாரு, இன்னும் தெளிவாக முதல்ல நம்ம இரண்டாவது அத்தியாயம் பூரா வெட்ட முடியாது, ஓட்ட முடியாது, காய வைக்க முடியாது, ஈரப்படுத்த முடியாது, என்னென்ன நம்ம பிடிச்சிருக்கோம், லிஸ்டே போடலாம் இல்லையா. ஜீவாத்மா வந்து அந்த ஆத்மாவினுடைய தன்மைன்னு பத்தி நம்ம நிறைய பிடிச்சிருக்கோம். அதுல இங்க ஒரு சாரமாக ஒரு ஒரு முக்கியமான இதா சொல்லிடுறாரு, என்ன, ஜீவாத்மாக்கள் பரமபுருஷ பகவானின் அம்சங்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதாவது இந்த கட்டுண்ட உலகில் இருக்கும் ஜீவாத்மாக்கள் எல்லாரும் எனது நித்தியமான அம்சங்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. கட்டுண்ட வாழ்வின் காரணத்தால் மனம் உட்பட ஆறு புலன்களுடன் இவர்கள் மிகவும் கடினமாக சிரமப்படுகின்றனர். ஜட உலகில என்னுடைய அம்சம்தான், ஆனா ஜட உலகில இருக்கிறதுனால இவங்க சிரமப்படுகிறார்கள், இவங்க சந்தோஷமா இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுதான் ஜீவாத்மா பற்றின அடிப்படை உண்மை, கட்டுண்ட உலகில இருக்கும், அதனால நம்ம சிரமப்பட்டு கொண்டுதான் இருக்கோம், போராடி கொண்டுதான் இருக்கணும். இங்க பகவானே சொல்றாரு, இதுதான் நம்முடைய அடையாளம், சரியா? பரமபுருஷ பகவான் எண்ணற்ற ரூபங்கள்ல இருக்கிறார், தோற்றம் அளிக்கிறார் இல்லையா. அவர் அதுல வந்து முதலாம் நிலை விரிவுகள் அப்படிங்கிறது வந்து விஷ்ணு தத்துவம், இரண்டாம் நிலை விரிவுகள்ங்கிறது வந்து ஜீவ தத்துவம்,
விஷ்ணு தத்துவம், அதாவது விஷ்ணு தத்துவங்கள் அப்படின்னா சுய அம்சங்கள், அவருடைய ஓன் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்றது. இது வந்து பின்ன அம்சங்கள், பிரிந்திருந்து அவருடைய அம்சம் தான், ஆனா பிரிந்து அங்க இருக்கும். பிரான்ச் அப்படின்னு சொல்றோம்ல, மெயின் பிரான்ச் ஒரு இடத்துல இருக்கும், அதுக்கு பல பிரான்ச்சஸ் அங்கங்க இருக்கும், தள்ளி அது அட்டானமஸா வேலை செஞ்சா கூட கண்ட்ரோல் எல்லாமே இங்க இருக்கும். இதோட பிரின்சிபல்ஸ்லதான் அது வேலை செய்யும், பிரான்ச்சைசி அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. அது போல இப்ப வந்து நம்ம ஒரு ஹோட்டல் இருக்கு, மெயின் ஹோட்டல் இது, அதோ இப்ப நீங்க பெங்களூர் ஐயங்கார் பேக்கரி, இன்னைக்கு எந்த ஊர்ல இருந்தாலும் அதுல ஒரு கேக் இருக்குங்க, அதுல இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே சேம் டேஸ்ட். நீங்க எந்த கடையில எந்த பிரான்ச்ல வாங்கினாலும், எந்த ஊர்ல இந்தியா முழுவதும் எந்த மாநிலத்துல வாங்கினாலும் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர்கள் வந்து அதே ஒரு நோஹவ் அப்படின்ற அந்த இதை வந்து எல்லாருக்கும் அதே ரெசிபி அதே மாதிரி செய்ய ட்ரெயின் பண்றாங்க. அதுதான் பிரிந்த கிளைகள் அம்சங்கள் அவை. அது போலதான் இங்க வந்து ஜீவாத்மாக்கள் வந்து பின்ன அம்சங்கள், தள்ளி இருந்து தெரிகிறது, அது போல பிரிந்து இருக்கிறது. இப்ப வந்து விஷ்ணு தத்துவத்துக்கு சுய விரிவுகள் அப்படின்னு, சுய அம்சங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு உதாரணங்கள் வந்து அவருடைய அவதாரங்கள், அப்புறம் மிச்ச ஜீவாத்மாக்கள் எல்லாம் அடுத்தது. இவை இரண்டுக்கும் அப்பாற்பட்டது. ஜீவாத்மாக்களுக்கும் அவருடைய குணங்கள் உண்டு, அந்த குணத்தில் ஒன்றுதான் சுதந்திரம். இதெல்லாம் வந்து பிரபுபாதர் சொல்றார். அடுத்தது அவற்றுக்கும் அந்த ஃப்ரீவில், எல்லாத்துக்கும் அந்த குணம் உண்டு இல்லையா, அந்த ஜீவாத்மாக்களுக்கும் அந்த ஃப்ரீவில்ங்கிறது உண்டு, குணம் கொடுத்துருக்கார். அதை வந்து சுதந்திரம் அளவாக பயன்படுத்தப்பட்டால் முக்தி உண்டு, அதே சுதந்திரம் தவறாக பயன்படுத்தப்பட்டால் என்ன, கட்டுண்ட ஆத்மாவாகவே தொடர்கிறார். இதுதான் சொன்னார் இல்லையா, ஆன்மா எப்படி உடலை மாற்றுகிறது அப்படிங்கிறதுக்கு தான் இது நடக்கிறது. இங்க வந்து அவருடைய அம்சம்தான் எல்லாமே, அவருடைய அம்சமாகவே ஜீவாத்மா பிறக்கிறான். அப்ப அவருடைய குணங்களுடையும் குணங்களோடையே பிறக்கிறான். அந்த குணத்துல ஒன்றுதான் வந்து இந்த சுதந்திரம் அப்படிங்கிறது, ஃப்ரீவில். நமக்கே ஒரு ஒரு நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பார்த்து நீ வந்து சூஸ் பண்ணிக்கோ, ஹவெவர் யூ வாண்ட், இதெல்லாம் இப்படி கரெக்டா இருந்துரு, இந்த பார்ட்டு நீ என்ன வேணா பண்ணிக்க. ஆனா இவன் என்ன பண்ணிடுறான், மொத்த வாழ்க்கையுமே தன்னோட இஷ்டப்படி வாழ்ந்துடுறான், வாழ்ந்துடுறோம் நம்மளுமே. அப்படி இருக்கும்பொழுதுதான் கட்டுண்ட ஆத்மாவாக மீண்டும் மீண்டும் பிறக்கும். ஆனா அந்த சுதந்திரத்தை கொடுத்த அளவுல மட்டும் சரியான முறையில பயன்படுத்தணும்னா மறு வாழ்வு இல்லை, நம்மளுக்கு வந்து முக்தி உண்டு அப்படிங்கிறான். ஆன்மீக உலகில் சென்று இறைவனின் பக்தி தொண்டில் நித்தியமாக ஈடுபடுகிறான் அப்படி இருக்கிறவன். ஆனா இவன் என்ன பண்றான், இறைவனை மறந்து விடுகிறான், மீண்டும் மீண்டும் வந்து ஜட உலகில் பிறக்கிறான், வாழ்வையே பாதுகாக்க சிரமப்படுகிறான். இதான் சொல்லிட்டாரு இல்லையா, என்னுடைய அம்சங்கள் ஆனால் வந்து அவை ஜட உலகில் பிறக்கும் போது மிகவும் சிரமப்படுகின்றன. ஏன் சிரமப்படுகின்றன, அந்த ஃப்ரீவில்ல ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து இருக்கிறதுனால, அதனை வந்து தவறாக மிஸ்யூஸ் பண்றதுனால, தவறாக பயன்படுத்துறதுனால அவர்கள் வந்து சிரமப்படுகின்றன, மீண்டும் மீண்டும் வந்துகிறாங்க. ஆனா இந்த சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தினா ஆன்மீக உடல் கிடைக்கும், சேவை செய்ய பெறுவான், நேரில் சந்தித்து பேசுவான் பகவானோட, அந்த மாதிரியான ஒரு நிலை கிடைக்கும். ஆனா இங்க வந்து சிரமப்படுகிறான். அப்ப மீண்டும் மீண்டும் பிறத்தல், உடலை பெறுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜட உலகையும் ஒரு உயிர் வாழி பிறந்திருக்காங்கன்னா ஒரு உடலில் இருந்து மற்றொரு உடலுக்கு செல்லும் போது செல்கிறான் இல்லையா, செல்றாங்கிறதுதான் சொல்றாங்க மீண்டும் மீண்டும் பிறக்கிறான். அப்ப என்ன நிகழ்கிறது, உடல் மாறுது, ஆன்மா மாறுறது இல்லை, இது நம்மளுக்கு தெரியும். இது ரெண்டுக்கும் நடுவில் இன்னொன்னு இருக்கு, அதாவது ஆன்மா உடல் அதான் நம்மளுக்கு வெளியில தெரியற கிராஸ் பாடின்னு சொல்லுவாங்க, அதுதான் என்னன்னா ஸ்தூல உடல், கண்ணுக்கு தெரியக்கூடியது, ஆன்மா கண்ணுக்கு தெரியாது, இது ரெண்டுதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா இன்னொன்னு இருக்கு, நமக்கு தாட்ஸ் எண்ணங்கள், இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா பெரியவங்களோட பிளெஸ்ஸிங், இப்ப அப்பா இறந்துட்டாங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய வாழ்த்து நம்மளுக்கு இருக்குன்னு சொல்றோம், எப்படி இருக்கும், அவர்களுடைய உணர்வுகளாக நம்ம கிட்ட, அவர்களுடைய உணர்வு ரூபமான உடல் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதுதான் அந்த நம்முடைய எண்ணங்களும் நம்மை ஒரு ஒரு சூக்ஷ்ம உடலாக இருக்கும். அதுதான் இந்த ஆன்மா இறக்கும் தருவாயில் உடலை இன்னொரு உடல் கிடைக்கும் வரை என்ன பண்ணுவான்னா உணர்வுகளை தாங்கி செல்வான். தான் மட்டும் எந்திரிச்சு போயிடும் அந்த ஆன்மா, அப்படி போகும்போது அந்த உணர்வுகள் இமோஷன்ஸ் அந்த எண்ணங்கள் அவற்றையெல்லாம் சுமந்து செல்கிறான்.
அப்படின்னு எப்படி வந்து காற்று நறுமணத்தை தாங்கி செல்வதை போல அப்படின்னு அழகா கிருஷ்ணரை சொல்றாருங்க. இப்ப வந்து நம்ம ஒரு லாங் டிராவல் போயிட்டு இருக்கோம், ஒரு இடத்துக்கு போறோம், அங்க வந்து இந்த ஃபேக்டரி இருக்கு, சுகர் கேன் ஃபேக்டரி, அதுல ஒரு நாற்றம் வரும். சுகர் என்னமோ ஸ்வீட்டா இருந்தாலும் அதை தயாரிக்கிற இடத்துல மொலாசஸ்னால ஒரு நாற்றம் வரும் இல்லையா, அதே அந்த காற்று தாங்கி கொண்டிருக்கு, அது வந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் போகும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெர்ஃபியூம் ஃபேக்டரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நல்ல ஸ்மெல் வரும். சோ இந்த காற்று வந்து எது அருகில் இருக்கிறதோ அதை தாங்கி கொண்டே செல்லும். இப்ப வந்து கார்பேஜ் கொட்டி கடை இருக்கிறோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பக்கத்துல நம்ம காருக்கு பக்கத்துல ஒரு கார்பேஜ் என்ன சொல்றது குப்பை வேன் வருது, குப்பை வண்டி வருதுன்னா என்ன நாத்தம் இருக்கும், எங்க நிக்கிறோம், எங்க குப்பை கிட்ட இருக்கோமான்னு பார்த்தா பக்கத்துல ஒரு குப்பை வண்டி நிற்கும். சோ அந்த அதனுடைய மனம் அந்த காற்றை சுற்றி வந்துருக்கும். சோ அது போல காற்று அது போல இந்த ஆன்மா செல்லும் இடம் எல்லாம் இந்த உணர்வுகளை தாங்கித்தான் செல்லும். சரியா, உணர்வுகள் மாறுவதில்லை, அந்த உயிர் வாழிகளும் அதை கைவிடுவதே இல்லை, பிடிச்சுப்பாங்க. அதுதான் சூக்ஷ்ம உடல், அது மாறாது. ஆனா உடலை கைவிட்டு வேறு உடலை மாத்தி, இந்த உடலை விட்டு வேறு உடலுக்கு போயிடும், ஆனா உணர்வுகளை விடாது, அதை வந்து சூக்ஷ்ம உடலா அதோட டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவன் வந்து வேறு உடலை பெறும்போது இந்த பழைய உடலை விட்டுருவான், ஆனா அதே இது வந்து உணர்வுகளை மாறாது. இந்த எண்ணங்களை ஏன் வச்சிருக்கோம்னா, இந்த எண்ணங்களோட இருக்கும்போது இந்த எண்ணங்களை செயல்படுத்துறதுக்காக தகுந்த மாதிரியான உடல் வந்து அவனுக்கு கிடைக்கும், அதை வந்து பகவான் கொடுப்பார். அதனாலதான் இந்த எண்ணங்கள் இவனை சுற்றி கொண்டே இருக்கும். இதுதான் பூர்வ ஜென்ம வாசம்னு சொல்றாங்கல்ல, அதுதான் இப்ப வந்து அவன் பெரிய இப்ப ரொம்ப பெரிய ஒரு எய்மோட வாழ்ந்திருக்கான், அதை அவனால வந்து அச்சீவ் பண்ண முடியல இந்த உடல்ல. அப்படின்னா இந்த உடலுக்கு போதுமான தெம்பு இல்ல, அப்ப அந்த ஆன்மா இந்த உடலை விட்டு ஒரு புது உடலுக்கு போகும். என்ன மாதிரி உடல், இந்த சூக்ஷ்ம உடல்ல இந்த எண்ணங்கள்ல ஒரு எய்ம் வச்சிருந்தான் இல்லையா, ஒரு காரியத்தை ஒரு செயலை ஆற்றணும்னு ஒரு ஒரு ஆழ்ந்த ஆசை வச்சிருந்தான் இல்லையா, அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய உடலாக அது நியாயமானதாக இருந்தால் பகவான் அப்படி கொடுப்பார் அப்படின்னு. ஓகேவா, இதெல்லாம் ரொம்ப தத்துவ ரீதியாக ரொம்ப டீப்பான விஷயங்கள், நீங்க புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த எண்ணங்களுக்கு ஏற்ப உடல் கிடைக்கும். இவ்வாறு ஸ்தூல உடல் பெறும் உயிர் வாழி மனதை மையமாக கொண்ட ஒரு குறிப்பிட்ட விதமான அவனுக்கு உடல் கிடைக்குது இல்ல, அப்ப அந்த உடல் எப்படி இருக்கும், ஒரு கிராஸ் பாடி கிடைக்குது, இவன் வந்து அவனோட எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி பாடி கிடைக்குது. ஆனா இப்ப நான் அடுத்த பிரிவிலையும் இதே ரிசம்பிளன்ஸ்ல இருப்பேனா, இல்ல என்னுடைய மூக்கு வேற மாதிரி இருக்கும், என்னுடைய தோல் என்னுடைய நிறம் வேற மாதிரி இருக்கும், என்னுடைய காது கண்கள் எல்லாம் வேற மாதிரி இருக்கும், அப்படித்தானே இருக்கும். அது மாதிரி கண் காது மூக்கு நாக்கு தோல் ஆகியவற்றை புதிதாக வேறு விதமானதாக அடைகிறான், இவற்றை கொண்டு புலனின்பத்தை அனுபவிக்கிறான். இதுதான் பேஸ் அவனுக்கு. இனிமே வந்து புலனின்பம் அதே அந்த மரத்துல எப்படி ரூட்ஸ்னால அந்த வேர்கள் போய் நீரை வாங்கி எடுக்கிற மாதிரி இவனும் தன்னுடைய புலன்களுக்கு வந்து நீர் வாங்குவான், போய் புலன்களை வந்து அவன் நீர் ஊற்றி ஆகணும், அதெல்லாம் வந்து தாகமாக இருக்கக்கூடிய மீன்கள் போல அவற்றுக்கு தீனி போட்டுட்டே தான் இருக்கணும். சோ இந்த உடல் கிடைச்சோட தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக அந்த புலன் விஷயங்களை தேடிக்கொண்டே இருப்பான், புலன்களை அவன் திருப்திப்படுத்தியே ஆக வேண்டும் எந்த உடல்ல இருந்தாலும். சோ இந்த உடல் கிடைச்சோட தன்னுடைய புலன் ஆசை எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி அவன் வாழ்வான் அப்படின்னு சொல்றான். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த உடலுக்கு ஏற்படும் மாற்றத்தை எல்லாராலும் புரிஞ்சுக்க முடியும், எல்லாருக்கும் தெரியுமா இந்த தத்துவம், அதை பத்தி நம்ம ஏன் இப்ப பேசுறோம் இல்லைன்னா, இது குறிப்பிட்ட ஆசைப்பட்டு இதை தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிறவங்களுக்காக தான் புரிஞ்சுக்க முடியும், எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அதுதான் சொல்றாரு ஞான சக்ஷுஷா, ஞான கண்கள் இருக்கிறவனுக்கு தான் இது புரியும் அப்படின்னு சொல்றாரு. முட்டாள்களால இதை புரிஞ்சு கொள்ள முடியாது, இதை உணர்ந்து இதில் சிரமம் உள்ளது என்பதை உணரும் போதுதான் இதுல இருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணமே வரும். இதை பாக்குறோம், ஐயோ இவ்வளவு சிரமமா, அவரோட அம்சமாகவே இருந்து சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாமே, மீண்டும் மீண்டும் பிறப்பு எதற்குங்கிற எண்ணம் வரும்பொழுதுதான் நாம வந்து மீண்டும் பிறக்க வேண்டாம், பகவானிடமே சென்றடையலாம்ங்கிற எண்ணம் நமக்கு வரும். அதற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ள ஒருவன் தொடங்குகிறான் அப்படின்னு சொல்றான். தொடங்குதல்னா என்ன, பகவானை பற்றிய தன்னுணர்வு உள்ளவனால் இது தொடங்கப்பட்டு விடுகிறது. தன்னுணர்வு ஏற்படும் பொழுது இது வந்து ஒரு தொடக்கமாக, இந்த பக்தி தொண்டுக்கு தொடக்கம் இந்த தன்னுணர்வு ஏற்படும் நிலை. இந்த தன்னுணர்வு ஏற்பட்டு விட்டது அப்படின்னா
நன்கு முயற்சி செய்து தெளிவாக காண முடியும். முயற்சி ஃபர்ஸ்ட் அதுக்கு வேர் கிடைச்சிருது, அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம டெவலப் ஆக முடியும். வளர்ச்சி அடையாத மனமுடையவர்கள் தன்னுணர்வில் நிலை பெறாதவர்கள் அப்படிங்கிறாங்க. எப்படி இப்ப வந்து ஞான சக்ஷா இல்லாதவங்க முட்டாள்கள், அவர்களால புரிந்து கொள்ள முடியாது என்ன நடக்கிறதுங்கிறதையே அவர்களால புரிந்து கொள்ள முடியாது. அதாவது மறுபிறவின்னு ஒண்ணு இருக்கு, இங்க நம்ம தவறு செய்தோம்னா அதற்கு தகுந்த மாதிரியான உடல் கிடைக்கும், இந்த சூக்ஷ்ம உடல் ஸ்தூல உடல் அப்படிங்கறதெல்லாம் புரியாதவர்களால உணரவே முடியாது எதையும் அப்படின்றத சொல்ற. அடுத்து தன்னுடைய வைபவத்தை கூறாரு, என்னை நீ புரிந்து கொள், தன்னுணர்வு தொடங்குற இல்லையா, தன்னுணர்வு வந்துருச்சு அப்படின்னா நீ வந்து பகவானை புரிந்து கொண்டு விடுவாய், அதுதான் உன்னுடைய தொடக்கம். தன்னை உணர்தல், தான் பகவானின் அம்சம் அப்படின்னு உணர்றதுதான் தன்னுணர்வின் தொடக்க நிலை. நான் இந்த உடல் அல்ல, ஆன்மா பகவானின் அம்சம். அப்ப பகவான் எப்படிப்பட்டவர், அடுத்த நிலை, அடுத்த அடுத்த நான்கு ஐந்து ஸ்லோகங்கள்ல அதுதான் சொல்ற. தன்னுடைய வைபவத்தை இப்ப கூறுற, எப்படி அப்படின்னா ஞானத்தில் நிலை பெற்றவன் என்னவெல்லாம் உணர முடியும் அப்படின்னா, உலகம் முழுவதும் இருளை விளக்கும் சூரியனின் பிரகாசம் என்னிடமிருந்து வருகிறது, சந்திரனின் பிரகாசம் நான் தான், நெருப்பின் பிரகாசமும் நான் தான், இதெல்லாம் நான் தான். இந்த இந்த ஒளிகள் தான் வாழ்வின் ஆதாரம். மரங்களை வளர செய்து எவ்வளவு பண்ணுது, இப்போ காலையிலதான் வந்து தாமரை மலர் மலரும், ஆனா இரவுல அந்த சூரிய ஒளியில வந்து அது தன்னுடைய ஊட்டத்தை வாங்கி கொள்ளும், அதுக்கப்புறம்தான் அது அழகா மலருது. அதோட கலர் கொடுக்கறது சூரியன். பல இப்ப காலையில எந்திரிச்சோன்னா ஏன் நம்ம ஃப்ரெஷ்ஷா பறிக்கணும் காய்கறிய பழங்கள்னு சொல்றோம் அப்படின்னா, இரவுலதான் சூரியனின் சந்திரனின் ஒளி இவற்றிற்கு ஊட்டம் அளிக்கின்றன, ரசம் அளிக்கின்றனன்னு சொல்றாங்க. இந்த ஒளிகள் வாழ்வின் ஆதாரம் அப்படிங்கறத உணர்ந்தாலே நீ வந்து நம்மை மீறிய ஒரு சக்தி இருக்குங்கிறத உணர்ந்தவனாகும், அதுவே தொடக்கம்ங்கிறார். இதை மட்டும் நீ உணர்ந்தாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற, நீ ஆன்மீக அறிவின் தொடக்க நிலைக்கு வந்துட்ட, இனி மேல மேல போயிடுவ அப்படின்னு சொல்ற. அடுத்தடுத்த ஞானம் உனக்கு தன்னால கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. அதாவது இன்னொரு தன்னை பற்றி சொல்றாரு இல்லையா, நான் ஒவ்வொரு கிரகத்துக்குள்ளும் நுழைகிறேன். அப்ப கிரக நிலைகள் ஜாதகத்துல எப்படி எப்படியோ இருந்து நம்ம வாழ்க்கையை புரட்டி போடுதுன்னு படிக்கிறோமே, ஒவ்வொரு கிரகத்துக்குள்ளயும் பகவான் தான் இருக்கார், கிருஷ்ணர். அப்ப இந்த கிருஷ்ண பக்தி பண்ணாலே எல்லா கிரகங்களுக்கும் நம்ம நம்ம நமக்கு சாதகமா இருக்காதா என்ன அப்படின்றது என்னோட ஃபீலிங் வந்து இதை பார்க்கும்போது. நான் ஒவ்வொரு கிரகத்துக்குள்ளும் நுழைகிறேன் அப்படிங்கிறார். என்னுடைய சக்தி கொண்டுதான் நம்ம பாதையில கரெக்டா சுத்துது, நான் அவற்றுக்கு சக்தி அளிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இது எல்லாரும் இயற்கைன்னு சொல்லிடுவாங்க, ஆனா இயற்கை சக்தியில் பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இது. அதாவது அதான் கிருஷ்ண பக்தி தான் தீர்வு எந்த கிரக நிலைகளுக்குமே அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் சந்திரனாகி காய்கறிகள் பழங்களுக்கு ரசத்தை வழங்குகிறார். அப்புறம் இப்ப உணவாகி விட்டேன், காய்கறி பழங்களாக வந்துட்டேன் உங்களுக்கு. அப்ப நான் வந்து உங்களுக்கு பிராணனை தருகிறேன், எல்லாம் தருகிறேன். அப்புறம் உணவாகி விட்டேன்னா இந்த உணவை ஜெரிக்கும் ஜீரண நெருப்பாகவும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற. அடுத்ததுல எப்படி அப்படின்னா, உட்சுவாசம் வெளி சுவாசம் என இரு காற்றுடனும் சேர்ந்து கொண்டு நான்கு விதமான உணவுகளையும் நான் செரிக்க செய்கிறேன் அப்படின்னு சொல்ற. அப்ப நம்ம உணவு செரிக்க கூட பகவானுடைய அருள் வேண்டி இருக்குப்பார். நம்ம எவ்வளவு டிபெண்ட், நம்ம நினைக்கிறோம் நம்மளால எல்லாமே முடியும், பகவானே வேண்டான்னு. அவராலதான் நம்மளுடைய உணவு கூட செரிக்கிறது, உணவையும் கொடுக்கிறார், உணவு செரிக்கிறதுக்கான வழியையும் அவரே கொடுக்கிறார் சரிங்களா. அப்புறம் நான் உணவை செரிக்கிறேன், அவர்களுடைய இதயத்தில் வீற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். என்னிடம் இருந்துதான் அவர்களுக்கு ஞாபக சக்தி வருது. நம்ம நினைக்கிறோம் நான் பெரிய ஆளு, என்னோட ஞாபக சக்தி நிறைய, நான் ரொம்ப படிச்சவன், எனக்கு எல்லாமே ஈஸியா புரிஞ்சிடும், நான் ரொம்ப ஷார்ப்பு அப்படிலாம் நினைக்கிறோம். இந்த ஷார்ப்னஸ் எல்லாம் எங்க இருந்து வருது, பகவான் கொடுக்கிறார். அறிவை கொடுக்கிறார், மறதியையும் கொடுக்கிறார், எதை மறக்க வேண்டுமோ அதை கொடுக்கிறார். அது போல இவை எல்லாம் என்னிடமிருந்தே உண்டாகின்றன அப்படின்னு சொல்ற. அப்புறம் வேதங்களால் அறியப்பட வேண்டியவன் நான், வேதங்களை தொகுத்தவன் நான், வேதங்களை அறிபவனும் நான். வேதங்களை பற்றி மூன்று சொல்லிட்டு இருக்கிறோம், இதுதான் இந்த இந்த சாப்டரோட பர்பஸே இதுதான். வேதங்களால் அறியப்பட வேண்டியது பகவான் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் தான். அத இப்ப வேதங்களை தொகுத்தவன் நான்ன்றதுல ஒரு விஷயம் இருக்கு. வியாசர் தானே வேதங்களை தொகுத்தார். வியாசர் வந்து வியாசாய விஷ்ணு ரூபாய, விஷ்ணு ரூபாய வியாசவே நம்ம பாக்குறோமே, விஷ்ணு சகஸ்ரநாமத்துல வருது. அதான் வியாசர்
பகவானின் அவதாரமாக வந்து அவர் அதை செய்தார். அந்த இதுல இருந்து வேதங்களின் நோக்கம் தெளிவாகிறது. இந்த சாப்டரோட நோக்கம் இதுதான். இதனா இது ஒரு முக்கியமான செய்தியை இந்த அத்தியாயம் நமக்கு சொல்லுது. அடுத்து பாத்தீங்கன்னா யாசராக வேதாந்த சூத்திரத்தை ஏற்றினார். இங்கே அதன் சாரத்தை விளக்குறார் இந்த சாப்டர். எஸ்பெஷலி வேதாந்த விஷயங்களின் சாரமாக இந்த அத்தியாயம் எஸ்பெஷலி இருக்கும். வா வினோ புருஷோ லோகே. இந்த உலகில் இரண்டு விதமான மனிதர்கள் உள்ளனர். ரொம்ப முக்கியமான இது பதினாறு பதினெட்டு இந்த மூணு ஸ்லோகங்கள். ஏன்னா அக்ஷர அப்படின்னா தவறு இழைக்கக்கூடியவர்கள், அக்ஷரன்னா தவறு இழைக்காதவர்கள். இரண்டு விதமானவர் மனிதர்கள் இருக்காங்கன்னு சொன்னார். அதாவது ஸ்வபாவத்துல இருந்து மாறவே மாட்டாங்க தவறு இழைக்காதவர்கள். ஸ்வபாவத்திலிருந்து மாறவே மாட்டாங்க. அவர்கள் யாரு அப்படின்னா ஆன்மீக உலகில் இருப்பவர்கள். ஸ்வபாவத்து ஸ்வபாவம் என்ன? பகவானுக்கு தொண்டு செய்வது, சேவகனாக இருப்பது. அதை மறந்த காரணத்தால் வந்து ஜட உலகில பிறக்கிறாங்க. சோ இதுதான் இரண்டு விதமானவர்கள். ஒருவர் பகவானை மறக்காதவர்கள், ஸ்வபாவத்தில் நிலைத்திருப்பவர்கள், ஆன்மீக உலகில் இருப்பவர்கள். அவங்கதான் வந்து அக்ஷரங்கிறவங்க தவறு இழைக்கிறவர்கள். அவர்கள் வந்து ஜட உலகில வந்து பிறக்கக்கூடியவர்கள். அப்படின்னா இவர்களுக்குதான் ஆறு விதமான மாற்றம். என்ன? பிறப்பு, வளர்ச்சி, இறப்பு, உற்பத்தி, சிதைவு, மறைவு, மறைஞ்சும் போயிடுறாங்க. இதெல்லாம் நம்ம நம்மளுக்கு ஏற்படுதா? நம்ம இதுல ஏதோ ஒரு ஸ்டேஜ்லதான் இருக்கும் உடல் கொண்ட மனிதர்கள். ஆனா அவர்களுக்கு வந்து ஆன்மீக உடல். அந்த ஆன்மீக உடலுக்கு இந்த மாற்றம் கிடையாது. அனைவரும் ஒன்றுபட்டு வாழ்கிறார்கள். ஒரே குறிக்கோளாக பகவானுக்கு சேவை செய்வதுன்னு வாழ்றாங்க. சோ அதான் இப்ப பரமாத்மா இவற்றுக்கு இந்த இரண்டு அக்ஷர சரங்கிற இரண்டு உயிர்வாழிகள் சொல்லப்படுது. இவற்றுக்கு அப்பாற்பட்டவர் பகவான். அவர்தான் வந்து அழிவற்றவர். மூன்று உலகங்களுக்கும் முழுவணைந்து அனைத்தையும் காக்கிறார். உயிர்வாழிகளின் இதயத்திலும் இருந்து காக்கிறார். இதுதான் அவருடைய தன்மை பரமாத்மா. இரண்டு விதமான மனிதர்கள், இரண்டுக்கும் அப்பாற்பட்டவர் அப்படின்றது. அப்புறம் நானே அந்த பரமாத்மா அப்படின்னு இங்க பிரகடனம் பண்றார் பகவான். பதினெட்டாவது ஸ்லோகத்துல தவறக்கூடியவர்கள், தவறாதவர்கள், இவர்களுக்கு அப்பாற்பட்டு திவ்யமாக உள்ளேன் என்பதாலும், உத்தமனானவன் என்பதாலும், உலகிலும் வேதங்களாலும் நான் புருஷோத்தமனாக கொண்டாடப்படுகிறேன் என்பதனாலும், அதனால நான் தான் அந்த பரமாத்மா இவற்றில் எல்லாம். அதனால்தான் இந்த அத்தியாயம் புருஷோத்தம யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இப்படியாக இவரை பற்றி பேசுகிறதுனால. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பதினெட்டு முடிச்சிட்டோம். இப்ப பத்தொன்பது இருபது கடைசி இரண்டு ஸ்லோகங்கள். என்னை அறிந்தால் அனைத்தையும் அறிந்தது போல அப்படிங்கிறது தான் இது வந்து சொல்லு. நீ என்னை அறிந்து கொள் போதும். நீ அனைத்தையும், நீ பல்வேறு விஷயங்களை அறியணுங்கிறதே இல்லை. என்னை அறிந்து கொள், அனைத்தையும் அறிவாய். அப்படின்னா பத்தொன்பதுல என்ன சொல்றேன்னா, என்னை புருஷோ பரம புருஷ பகவானாக எவன் ஒருவன் ஐயமன்றி அறிகின்றானோ அவன் எல்லாவற்றையும் அறிந்தான். எல்லாவற்றையும் அறிந்து என்ன பலன் அப்படின்னு பார்த்தா, என்ன எல்லாத்தையும் அறியறதுனால என்ன பலன் அப்படின்னா, பக்தி தொண்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார். என்னை வந்து சும்மா தியரட்டிக்கலாம் மட்டும் புரிஞ்சுக்கிறது இல்ல. கிருஷ்ணர் பரம புருஷ பகவான் பார்த்தா ஏத்துக்கிற அப்படின்னு சொல்றது இல்ல. அதை உண்மையாக உணர்ந்தவனுக்கு என்ன பலன் கிட்டும்? பகவானை முழுமையாக ஏற்றவனுக்கு பக்தி தொண்டு செய்வதற்கான ஒரு ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய மனம். இதன் மூலம் என்ன ஊர்ஜிதம் ஆகிறது அப்படின்னா, கிருஷ்ணரை புருஷோத்தமரான முழுந்தவர்கள். புருஷோத்தம யோகத்துல நமக்கு தெரியக்கூடிய செய்தி. பக்குவமற்றவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, மன அனுமானத்திலேயே இருப்பான். பரம உண்மை எது, பரம புருஷ பகவான் யார், இதெல்லாம் கற்பனையிலே வச்சிருப்பான், இமேஜின் பண்ணிட்டு வெறுமனே அனுமானம் செய்த வண்ணமே இருப்பான். ஆனா பக்குவமான அறிஞர் என்ன பண்ணுவான், நேரத்துல வந்து நேரத்தை வந்து மனக்கற்பனையில வீணடிக்க மாட்டான். கிருஷ்ணரை பரம புருஷ பகவானாக ஏற்று பக்தி தொண்டில் ஈடுபடுவான். இது வந்து எஸ்பெஷலி என்ன அப்படின்னா, ஒரு எல்லாம் ஆர்கியூ பண்ணி இவர் தான் உத்தமமானவர் அப்படிங்கிற ப்ரூவ் பண்ணி தான் நம்ம ஏத்துக்கணும்னா நேர விரயம். ஏற்றுக்கொள்ள வேண்டும்னா ஏற்றுக்கொள்வதற்கு எந்த லாஜிக்குமே தேவையில்லை, எந்த ஆர்கியூமெண்ட்டுமே தேவையில்லை, ஏற்றுக்கொண்டு விட வேண்டியதுதான். அதுதான் வந்து பகவானுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு ஒரு தொடர்பு. பகவானின் அருள் நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கும் போது நம்ம இந்த விதண்டாவாதங்களுக்கே போக மாட்டோம், உடனடியாக ஏற்றுக்கொண்டு விடுவோம். அதுதான் பக்குவமானவர்களுக்கு இது வாய்க்கும். பக்குவமற்றவர்கள் தான் என்னென்னமோ நான் இப்படி நினைச்சு வச்சிருக்கேன், இதுவா அதுவா, அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் பார்ப்பாங்க.
அப்படியெல்லாம் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பகவான் பக்குவமாக மனதுடன் இருந்தால் பகவானை அப்படியே ஏற்றுக்கொண்டு அப்ப வந்து நமக்கு பக்தி தொண்டில் ஈடுபடுவதற்கு நேரம் பிடிக்காது. நம்ம உடனடியாக ஈடுபட்டு விட வேண்டும், ஈடுபட்டலாம். அதுக்குதான் நம்ம புஸ்தகங்களை படிச்சு பார்த்துட்டு பகவானை ஏற்றுக்கணும்னா ஏன் நேர விரயம்? நம்ம எப்ப கன்வின்ஸ் ஆகுறது, நம்ம எப்ப சாண்டிங் பண்றது, எப்ப பக்தி தொண்டு பண்றது, அது கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சோடனே இத அதுதான் பிரபுபாதர் எல்லா இடத்துலயுமே இன்டெலிஜென்ட் பீப்புள் இன்டெலிஜென்ட் பீப்புள்ன்ற இன்டெலிஜென்டா இருந்தோம்னா டக்குன்னு ஏத்துக்கிட்டு பாதையில வந்துருவோம்ல. இந்த இந்த ட்ரெயின் தான் அந்த ஊருக்கு போகுதுன்னா ஏறி உட்கார்ந்தாதானே ஊருக்கு போவோம். ஓ இது அப்படி போகுதா, இந்த வழியில போகுதா, இதையே ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்தோம்னா முடிவெடுக்காம இருந்தோம்னா எப்படி நம்ம பாதையை தொடங்குறது? முடிவெடுக்க நேரம் எடுக்கக்கூடாது அப்படிங்கறதுதான் இங்க சொல்லப்படுது. பக்குவமானவர்கள் முடிவெடுக்க பக்தியில ஈடுபடுவதற்கு நேரம் பிடிக்க மாட்டாங்க. அப்புறம் பலஸ்ரது 20வது ஸ்லோகம், இதுல எஸ்பெஷலி இந்த புருஷோத்தம யோகத்துல பலஸ்ருத்தியாக வருகிறது. அப்படின்னா பலன் என்ன? பகவானை ஏற்றுக்கொள்வதால் என்ன பலன்? வேத இலக்கியத்தின் அதாவது வேத சாஸ்திரத்தின் மிக மிக ரகசியமான பகுதி இது. எது? இதை நான் உனக்கு இப்ப கூறிவிட்டேன். என்ன? நான் வந்து புருஷோத்தமர்னா என்னுடைய தன்மை என்ன, ஜீவாத்மாக்கள் வந்து என்னுடைய அம்சங்கள் அப்படின்னு எல்லாம் வேத சாரத்தையே நான் உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ற. இதனை புரிந்து கொண்டவன் புத்திமானாகிறான் அப்படின்னு சொல்லிட்டார். தனது முயற்சிகள் அனைத்தும் பக்குவத்தை அடைகின்றன. அவன் செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றிகரமாக அமையும் அப்படிங்கிறார். ஏன்னா அவன் புத்திமான். சார், நம்மளா நம்மளை ப்ரொக்ளைம் பண்ணிக்கிறோம் நான் ரொம்ப புத்திசாலின்னு. அப்ப வர்றது புத்தி கிடையாது, என்னை ஏற்கும் பொழுது அவன் புத்திமான் ஆகிறான் இல்லையா? அப்பதான் அவன் புத்திமான். அப்ப அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றி அடைகிறதே, அதுதான் உண்மையான வெற்றி. சரியா? அத போல இங்க ஒரு முக்கியமான வார்த்தை இந்த கடைசி ஸ்லோகத்துல அனகன் வருது, அதுதான் பாவமற்றவன். இது நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்கணும். பக்தி தொண்டில் ஈடுபடும் பொழுது, அதாவது இதுல பாவமற்றவன் அப்படிங்கிறது வந்து அர்ஜுனனை குறிக்கிறது. பாவ விளைவுகளிலிருந்து விடுபடாவிட்டால் இந்த புருஷோத்தம யோகம் கிருஷ்ணரை புரிந்து கொள்ளுதல் சாத்தியப்படாது. அதனாலதான் சொல்றார் பாவ விளைவுகளிலிருந்து விடுபட்டவனான பாவங்களற்ற அர்ஜுனா அப்படின்னு சொல்றான். பாவ விளைவுகளிலிருந்து, அந்த பாவங்கள்ல இருந்து என்ன சொல்றது, தோஷங்கள் அவற்றிலிருந்து விடுபடும் பொழுதுதான் பகவானை நாம் உணர முடியும் அப்படின்னு. அப்ப இன்னொன்று என்ன இதுலயே அப்படின்னா, பாவங்கள் எல்லாம் போனாதான் அப்ப கிருஷ்ணர் கிட்ட நான் புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா இல்ல. இந்த இந்த புத்திமானாகி பகவானை ஏற்கும் பொழுது நாம் புத்திமான் ஆகிறோம்னு சொல்றாரு இல்லையா, பகவானை ஏற்ற அதே அந்த பொழுதிலேயே அந்த க்ஷணத்திலேயே நமக்கு வந்து ஒரு பாவங்கள் விலக தொடங்குகின்றன. இது வந்து இதுவும் ஒரு சுழல் தான். பகவானை ஏற்க ஏற்க பாவம் குறையும், பாவங்கள் குறைய குறைய நாம் இன்னும் இன்னும் பகவானை நெருங்கி பகவானை ஏற்போம் அப்படிங்கிறது. அதாவது கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண பக்தி தொண்டு என்பது வந்து மிகவும் தூய்மையானது, நம்மை தூய்மைப்படுத்தக்கூடியது. அப்ப நம்ம மிகவும் சக்தி வாய்ந்தது. அதாவது நம்ம கிளீனர் யூஸ் பண்றோம்னா ரொம்ப சக்தி வாய்ந்த கிளீனரா இருந்தா தானே எப்படிப்பட்ட கரைகளும் போகும். அது போல இந்த கிருஷ்ண பக்திங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்தது, நம்முடைய அழுக்குகளை களைய வல்லது. அப்ப அதை எடுக்கும் பொழுது நம்ம பாவ விளைவுகள் சட்டுன்னு போயிடும். இது இதில் ஈடுபட்ட உடனேயே பக்தன் பாவமற்ற நிலைக்கு வந்து விடுகிறான் அப்படின்னு சொல்ற. பாவமற்றவனால இன்னும் இன்னும் இந்த பக்தி தொண்டை ஏற்றவுடன் தொண்டுல இருக்கான், ஞானம் ரொம்ப இல்ல, பக்திக்கு வந்துட்டான். ஞான் புருஷோத்தமர் யாரு, பகவானுடைய வைபவங்கள் என்ன, அதெல்லாம் கூட புரியல. ஆனா பக்தி தொண்டுல ஈடுபட்டுட்டான், தொண்டு செய்ய ஆரம்பிச்சுட்டான், ஜபம் செய்ய ஆரம்பிச்சுட்டான். அப்படின்னா அவனுடைய பாவ விளைவுகள் விலகி அவன் தூய்மை அடைய தொடங்கி விடுவான். அதற்கப்புறம் இன்னும் இன்னும் பகவான் பற்றிய புரிதல் வளர்ந்து கொண்டே போகும். அதுதான் இங்க குறிக்கிறது. சரிங்களா? இதுதான் பகவானை ஏற்பதற்கான, ஏற்றுக்கொண்டு பக்தி தொண்டு செய்வதற்கான பலன். சரிங்களா? இதையாக இப்படியாக இந்த புருஷோத்தம யோகம் அப்படிங்கறதுடைய விஷயம் சொல்லப்படுகிறது. இதுல நான் ஏதாவது விட்டு போன விஷயங்கள் இருந்தா யாராவது சொல்லலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. இதோட நம்ம 15வது அத்தியாயம் கண்ணோட்டத்தை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இந்த அத்தியாயத்துல இருந்தா கேட்கலாம்.
இந்த மரம் பற்றிய உவமை வந்து தெளிவா புரிஞ்சுதா? யாருக்காவது கேள்வி இருந்தா நீங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா மகாராஜி. மனசால நாங்க நிறைய இருக்க நன்றி மகாராஜி. ஹரே கிருஷ்ணா, வேற ஏதாவது யாராவது கேள்விகள் இருக்காப்பா? ஓகேப்பா, கேள்விகள் இல்லைன்னா நம்ம இதோட முடிச்சுக்கலாம். பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமஹ. ஹரே கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே கிருஷ்ணா. எக்ஸிட் பண்ற மாதிரி ரெண்டு கால் பண்ற.